எத்தனை பேர் சாமி, உனக்கு அந்த வண்டி வந்திருக்குது. எங்களுடைய கோரிக்கை வந்து அவருக்கு யாருக்கும் வந்து எந்த துரோகம் பண்ணலை, எல்லாரையும் வாழ வச்சாரு. அவர் வாழ வைக்க என்ன முடியாமல் போயிடுச்சு சமத்துவ தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் ஒரே வார்த்தை சொன்னது என்னென்னா, சண்டை போடக்கூடாது, யாரையும் எதுவும் செய்யக்கூடாது. கட்சியில் வந்துடும் நம்ம ஐஎஸ் லெவலில் நம்ம வந்து கீழ்ப்படிந்து ஒழுக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கிற தமிழ்நாட்டில் அப்படி எங்கள் தலைவர் எங்களை சொல்லி சொல்லி வளர்த்தாரு. ஆனால் அவர் எல்லாருக்கும் எதனால் ஒரு பிரச்சனை அவர் போய் நிற்பார். நீங்கள் அவர் பிரச்சனைக்கு யாருமே இல்லை, அவர் அனாதையாக விட்டோம். மேலே மேலே இந்த படுகொலை எங்கேயுமே நடக்கக்கூடாது, எந்த தலித் தலைவருக்கும் நடக்கக்கூடாது. இது கவர்மெண்ட்டு தான் முன்னிருந்து எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா சமுதாய தலைவருக்கும் பாதுகாத்து கொடுத்து இதை யார் செஞ்சாங்களோ அவங்க தக்க தண்டனை கொடுக்கணும். இது போன்ற மரணங்களை தடுத்து நிறுத்திட தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எத்தனையோ இந்துத்துவவாத தலைவர்களுக்கெல்லாம் பிஎஸ்ஓ துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போலீஸ் வைத்திருக்கிறார்கள். தலித் சமுதாயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இது போன்ற தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும். இனி ஒரு தலித் தலைவர்களுக்கு இந்த நிகழ்வு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு மாபெரும் போராளி தலித் சமூகம் இழந்து விட்டது. நசுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட உங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்தவர் அவர், நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். அவருக்கு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஒரு பேரிழப்பு தான் இது, மாபெரும் பேரிழப்பு. அதில் வேறு நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு உள்ளே கேள்விப்பட்டேன். இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இது இது எவ்வளோ நாள் நடக்கும்னு தெரில. எல்லாம் நசுக்கப்பட்டவங்க, நம்ம தலித் சமூகம் எல்லாம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் இருக்கிறோம். இதை வந்து பிளவுபடுத்துகிறாங்களா என்ன படுத்துகிறாங்க தெரில. என் அன்பு அண்ணன் ஆம்ஸ்டாங்கர் அவர்களை இழந்து வாடும் அனைத்து தமிழகமே இன்னைக்கு தளிச்சு போயிருந்துருக்குது. ஒரு தலைவரை நாங்கள் இல்லை ரொம்ப இழந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம். ஒரு தலைவருக்கே இவ்வளோ பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழகம், தனிப்பட்ட ஒரு ஒரு குடிமகனுக்கு ஒரு பாதுகாப்பு கன்ஃபார்மாக இருக்காது. என் தலைவரை இழந்துட்டு நாங்கள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தோடு எல்லோரும் இருக்கிறோம். நம்ம இந்த பெரம்பூருக்கே ஒரு சிங்கம்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் தான். எத்தனை எம்எல்ஏ எம்பி இருந்தாலும் அண்ணன் ஒரு அங்கே சிங்கம் தான். அவரை இழந்துட்டு நாங்கள்லாம் வாடுத்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த இழப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் தலித் தலைவர்கள் அனைவருக்குமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும். இந்த ஒரு சம்பவம் இனி தமிழ்நாட்டுக்குள் நடக்காமல் பாதுகாத்திட வேண்டும். இது போன்ற தலைவர்களை நாங்கள் மீண்டும் எங்கள் வாழ்வில் சந்திக்க இயலாது. ஆகவே இந்த தலித் தலைவர்களை பாதுகாத்திட தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் குழந்த மாதிரி எளிமையாக இருப்பார். அவர் எந்த விதமான தவறான சிந்தனையும் போக மாட்டார். கட்சிக்காரங்களையும் நல்ல வழி தான் படுத்துவார். ஆனால் மக்கள் மத்தியில் ஒன்றா வந்து பகுஜன் சமூக கட்சி வந்து ஒரு பெரிய பட்டியல் சமூக கட்சியாக தெரியலாம். ஆனால் அனைத்து சமூகம் இணைஞ்ச ஒரு கட்சி பகுஜன் சமூக கட்சி. இந்த தமிழ்நாட்டிலேயே நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருக்கும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தான். எங்களுடைய அண்ணன் ஆம்ஸ்டாங் தவிர யாரும் அவ்வளோ சிறந்த தலைவராக தமிழ்நாட்டில் இல்லை. எங்களுடைய தலைவரை கொலை செய்தவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க ஒரு காலம் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை வாங்கி தரணும். தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்குது, இந்த மாதிரி கூலிப்படை அதிகமாகி போச்சு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நிறைய கொலைகள் இந்த 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கணக்கான கொலைகள் வந்து ரொம்ப அசால்ட்டாக நடக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல்லாம் இந்த தமிழ்நாடு அரசை கட்டியமாக டிஸ்மிஸ் பண்ணணும். தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக பதவி விலகி செய்யணும். அதுதான் வந்து நியாயம். அவரால் வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி சக்தி கிடையாது ஒரு தலைவராக அந்த தமிழ்நாட்டில் வளம் வராரு. இப்படிப்பட்ட தலைவரை பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொஞ்சம் கொண்டு பரப்பு சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த தலைவரை கண்டிப்பாக மாற்றணும். இவங்ககிட்ட வந்து ஆட்சி நடத்துக்கிற தகுதி திறமை இல்லாத ஒரு ஒரு அரசு இந்த அரசு. பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டு இருக்குது. இலவச பொருளை மக்களுக்கு வந்து இலவச பொருளை அறிவித்து மக்களை பிச்சைக்காரங்க மாதிரி தன்னுடைய சிந்தனை மாற்றி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த சமூக நீதி வார்த்தை பொய், சமூக நீதி வார்த்தைன்ற ஒரு பொய்யை பற்றி பெரும்பான்மை மக்களை கொலை செய்கின்ற ஒரு கொலைக்கூட்ட கருவி தான் இந்த திமுக அரசு. ஆகவே வர காலகட்டங்களில்
பொதுமக்களுக்கு மத்தியில் இந்த திமுக அரசு திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது என்ற தாழ்மையான வேண்டுகோள். இது மாதிரி பட்டியல் சமூக தலைவர்கள் வந்து படுகொலை செய்யக்கூடாது, பொதுமக்களுக்கு கூலிப்படைகளை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும், இது ஒரு நல்வழிப்படுத்தல் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த செய்தி மூலமாக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கு நகை சேர்ந்து இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் பதவி உள்ள வாங்கணும். அவருக்கு வந்து அட்மின் கிடையாது, அவர்கிட்ட வந்து தகுதி அற்றவர், அவர் வந்து நிர்வாக தகுதி இல்லாத ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஆகவே கண்டிப்பாக அவரை வந்து கண்டிப்பாக அவர் பதவி விலகி செஞ்சால் தான் இது ஒரு முடிவு வரும். நிறைய வந்து கள்ளசாராயம், கெஞ்சா போன்ற அனைத்து பொருட்களும் வந்து இன்றைக்கி விற்பனை ஆகுது. நீங்கள் திருத்தூராக பார்த்தீங்கன்னா கெஞ்சா, இந்த சைடில் ஃபுல்லாக கெஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், சிறுகள்லாம் வந்து அது போதை பொருள் அடிமையாகிடுறாங்க. அதால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கொலைகள், சாதி வன்மையாக கொலைகள், மத கொலைகள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி எங்களுடைய தலைவர் பகுஜன் சமூக கட்சி மாநில தலைவருடைய நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும். இப்போ பண்ணிக்கிற குற்றவாளிகள் எங்களுக்கு குற்றவாளியாக எங்களால் கருதவும் இல்லை. ஏன்டா அவர்களால் வயது முதியவர்களாக இருக்கும், ஓடக்கூடிய ஆளுக்கெல்லாம் தெரியல, அவர்கள் கொலை குற்றவாளி எங்களுடைய பார்வையில் இல்லை. அதில் போலீஸ் வாரனே அதை சொல்கிறாங்க, அதை உண்மையான கொலை குற்றவாளிகள்னா சிபிஐ விசாரணை வச்சு இதை வந்து கண்டிப்பாக இந்த கொலையாளர் நிஜம் என்ன, எதனால் இந்த கொலை நடைபெற்றதுன்னு கண்டிப்பாக தெரிவிக்கணும். மேலும் நாங்கள் இது மூலமாக நாங்கள் சொல்லணும்னா, எங்களுடைய சுயமரியாதை தலைவருக்கு உடல் அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் ஒதுக்கணும். என்கிட்ட ஒரு நேர்மையான தலைவரை மக்கள் மத்தியில் வருங்காலத்தில் இது பார்க்கணும். இப்படி ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் அரசு மரியாதையுடைய அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தி ஒரு தனி இடம் ஒதுக்கணும். வருங்கால இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டியாக இருப்பார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகவே இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி இந்த கரெக்டான நல்ல போலீஸ் துறையில் அவர்களை ஏடிஜிபியை கண்டிப்பாக வந்து பதவி நீக்கம் செய்யணும், இல்லை அவரை வேறு மாற்றி அமைக்கணும். ஏன்னா அவர்கிட்ட எந்த திறமையும் இல்லை. இப்போ இருக்கிற கமிஷனர் கூட வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை, போலீஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. போலீஸுக்கிட்ட வந்து கூலி படைங்க, பொறுக்கி பசங்க, ஒழுக்க கட்டவங்கள்லாம் வந்து சரிசமாக பேசுகிறாங்க. வழக்கறிஞர்கள் பேசுகிறதோட நியாயம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சாதாரண ஆளுங்கள்லாம் வந்து இப்போது போலீஸை வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போதே சட்ட ஒழுங்கு இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. ஆகவே இனி வர காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் தற்போது நடக்கிற கொலைகளை தடுக்கணும். அதே மாதிரி கைது பண்ணவங்களும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு சிபிசிஐடி விசாரணை வைக்கணும், வச்சு அவர்கள் மீது தக்க தண்டனை கொடுக்கணும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இது மாதிரி எந்த தலைவர்கள் நடைபெறக்கூடாது என்பதே எங்களுடைய. அதே மாதிரி திமுக அரசு பேச சமூக நீதி முழுக்க முழுக்க பொய், ஏமாத்தல், மக்களுக்கு இலவச திட்டங்களை அறிவித்து மக்களை பிச்சைக்காரர்களாகவே கொண்டு போகிறாங்க. அவங்க சிந்தனையை நல்ல ஒழுக்கம், நல்ல நிலைக்கு கல்வி மேன்மை பற்றி அவங்க எதுவும் பேசலை. அவங்க கொடுக்கறதால இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் பரிசீலனை செய்து கூட இந்த செய்தியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் என் தாழ்மையான வேண்டுகோள். சங்கத்துக்கு தான் இந்த இவர் கொலை செஞ்சவங்கள ஒரு கண்டிக்கத்துக்கு இது மாதிரி பண்ணணும். நிறைய பேர் பிடிச்சாங்களா இல்லையா தெரில. இது முதல்ல நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு இதுதான் நம்ம கோரிக்கை. முதல்ல இவங்களை பிடிச்சி தமிழ்நாடை வன்முறை இல்லாமல் இது பண்ணணும். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, வரமாட்டேங்குது வயலில். அதுதான் கேள்விப்பட்டேன். இப்போது அவங்களெல்லாம் உண்ணும், ஏன்னா இவருடைய இதுக்கு தான் கேள்விப்பட்டவுடனே வந்திருக்காங்க. அவங்கள கொலை செஞ்சவங்கள பிடிக்கணும்னு தான் போராட்டம் பண்ணாங்க. அவங்களையும் தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் அவங்களாம் நைட்டோட நைட்டு இங்கே தான் உக்காந்துருந்தாங்க. நம்மாவது காலையில் வந்தோம் கேள்விப்பட்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு யார் பிடிச்சிட்டு போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டுடணும். அதுதான்.